ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஹேர் ட்ரையரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணலாம், அந்த மாதிரியான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் பிஃபோர் த ஹேர் என்னோட ஹேர் வந்து இப்படி தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் இப்போ தான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு 5 or 10 minutes வந்து டவலை வச்சு ஏதாச்சும் கிளாத்தை வச்சு தலையில் கட்டிடுங்க, பிகாஸ் அந்த தண்ணி எல்லாம் ட்ராப் ஆகிட்டு இருக்கோம்ல, அது நிற்கிற வரைக்கும் டவல் கட்டிட்டு அதுக்கப்புறம் டவலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அண்ட் ஹேர் ட்ரையர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேர் வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்கணும், ட்ரையாக இருக்கவே இருக்கக்கூடாது. வெட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வெட்டாக இருக்க ஹேரில் வெட்டாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய ஹேரை வந்து இந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ முன்னாடி வந்து ஒரு பார்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதை ஒரு பன் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ பின்னாடி ஒரு செட் ஆஃப் ஹேர் எடுத்துக்கிறேன், அது வந்து 2 partitions நான் வந்து பிரிச்சுக்கிறேன். ஸோ தட் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அண்ட் அந்த ரிசல்ட்டும் ப்ராப்பராக கரெக்டாக வரும். ஸோ அண்ட் நான் வந்து ஒரு சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் ஏதாச்சும் ஹேர் ஹீட் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு டூல் உங்கள் ஹேரில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஹீட் ப்ரொடெக்டர் ஸ்ப்ரே ஆர் ஹீட் ப்ரொடெக்ட் க்ரீம் வாட் எவர் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா உங்கள் ஹேர் வந்து சீக்கிரமாகவே டேமேஜ் ஆகிடும். பட் என்கிட்ட ஹீட் ப்ரொடெக்டர் ஸ்ப்ரே க்ரீம் இல்லாதனால நான் இந்த ஒரு வாட்டி சீரம் யூஸ் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. அண்ட் ஹேரை கோம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பல் சீப் எடுத்துக்கோங்க, பிகாஸ் ஹேர் வெட்டாக இருக்கு இல்லையா. ஸோ கோம் பண்ணும்போது நிறைய முடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி பெரிய பல் சீப் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ஹேர் ட்ரையர் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் பட்டன் அண்ட் ரெட் பட்டன் இருக்கும். அந்த பிளாக் பட்டன் நீங்கள் வந்து ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டான ஹேர் வரும். இதே ரெட் பட்டனை வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஹீட்டான ஹேர் வரும். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த ரெட் பட்டனை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லோ ஹீட் வரும், செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹை ஹீட் வரும். இதுதான் அதோட லெவல். அண்ட் இந்த மாதிரி ஒரு நாசல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்போ தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டன் பண்ண ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு பேடல் ப்ரஷும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பெரிய பல் சீப்பு சொல்லலையா, அதை வச்சு கோம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வச்சு கோம் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷ்ஷில் வந்து இந்த மாதிரி நம்ம முடியை வந்து லாக் பண்ணணும். ஓகேங்களா, லாக் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரையர் இருக்குல்ல, அந்த ஹேர் ட்ரையரை அந்த ப்ரெஷ்ஷுக்கு மேலே நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக புல் பண்ணிவிட்டு கீழே வரணும். ஸோ ஹீட் மோட் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஹீட் மோட் ஆன் பண்ணி வச்சா மட்டும்தான் அது வந்து ஸ்ட்ரெயிட்டன் ஆகும். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரெஷ்ஷுக்கு மேலே நீங்கள் ஹேர் ட்ரையரை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்லோவாக புல் பண்ணிட்டு வரணும். ஸோ இதுதான் வந்து மெத்தட். அண்ட் கண்டிப்பாக ஹீட் மோட் ஆன் பண்ணிக்கோங்க. கோல்ட் மோட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் நடக்காதாங்க. ஸோ ஹீட் மோட் இருக்கனால தான் நம்ம ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட்டன் ஆகுது. ஸோ ஹீட் மோட் ஆன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டன் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ரெண்டு சைடில் இருக்க முடிக்கும் கிளியர் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்லியாக வேவியாக இருக்குது. அண்ட் நம்ம ஸ்ட்ரெயிட்டன் பண்ண சைடு வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டனாக இருக்குது. ஸோ இப்போ என்னோடய ஹேரோட எண்டில் கொஞ்சம் வேவியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே மட்டும் லைட்டாக ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிவிட்டு அந்த ஹேரை வந்து தனியாக வச்சுடுங்க. அண்ட் இப்போ அதர் சைடில் வந்து நான் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோம் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரெஷ் மேலே அந்த ஹேர் ட்ரையரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக கீழே புல் பண்ணிட்டு வரணும், அவ்வளோதான். ஸோ அந்த ப்ரெஷ்ஷில் வந்து அந்த முடியை வந்து நல்லா லாக் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட ரொம்ப குட்டி ப்ரெஷ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி முடியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. பெரிய ப்ரெஷ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி முடியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 sides நான் வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டேன். உங்களுக்கு கிளியராக டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்ட்ரெயிட்டன் பண்ண முடியை வந்து நான் ஒரு சைடில் லாக் பண்ணி தனியாக வச்சிடுறேன். அண்ட் இப்போ முன்னாடி வந்து ஒரு பன் மாதிரி போட்டோம் இல்லையா, அங்கே வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டன் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேரை வந்து நான் 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். சென்டரில் கோடு எடுத்து 2 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் வந்து ஒரு குட்டி பன் மாதிரி போட்டுக்கிறேன்.
அண்ட் அதர் சைடில் வந்து ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் முடியை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அண்ட் பேலன்ஸ் முடியை வந்து அகைன் ஒரு பன் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஹேரை வந்து கூம் பண்ணிவிட்டு நம்ம சேம் ப்ரொசீஜர் சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டன் பண்ண போகிறோம். இப்போ வந்து வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடன் பண்ணிக்கிறேன் பிகாஸ் அதே ப்ரொசீஜர் அதே மெத்தட் தான் பண்ண போகிறேன். ஸோ என்னோட ஒரு சைடில் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி முடிச்சிட்டேன் கம்ப்ளீட்டாக. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இன்னமும் கூட உங்களுக்கு ஹேர் நல்லா ஸ்ட்ரெயிட்டனாக இருக்கும். பட் எனக்கு இது ஓகேன்றனால நான் இதோடு நிப்பாட்டிட்டேன். ஸோ உங்களுக்கு கிளியராக ரெண்டு சைடும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிளியராக டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடய ரைட் சைடில் ஆப்வியஸாக முடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது, கேர்லியாக கொஞ்சம் வேவியாக இருக்குது. அண்ட் என்னோட லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரிசல்ட் வந்து நல்லாவே தெரியுது, முடி நல்லா ஸ்ட்ரெயிட்டனாக இருக்குது அண்ட் ஆல்சோ நல்லா பவுன்சியாக இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த சைடில் இருக்க ஹேரை கூட நம்ம ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஃபைனலி நான் வந்து ரெண்டு சைடில் இருக்க ஹேரையும் ஃபுல் ஹேரையும் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ முடிச்சுட்டு ஒரு சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க பிகாஸ் ஹேர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். ஸோ சீரம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஹேரை வந்து ஃபைனலாக நல்லா கூம் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கூம் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான், கரெக்டாக நம்ம ஹேர் வந்து செட் ஆகிடும். ஸோ ஃபைனலி இப்படி தான் இருக்குது என்னோடய ஹேரு. ஆக்சுவலாக உங்களுக்கு பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும், ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டன் ஆகியிருக்கு அண்ட் ஆல்சோ நல்லா பவுன்சியாக இருந்துச்சு, அது நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் இன்னமும் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெயிட்டனாக வேணும்னா நீங்கள் அந்த மெத்தட் வந்து இன்னமும் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெயிட்டனாக இருக்கும். பட் எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டன் ஓகே, எனக்கு பொறுமையும் இல்லை அந்த அளவுக்கு வந்து டைம் எடுத்து பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ரிசல்ட்டே எனக்கு ஓகேனால இப்படியே விட்டாச்சு. ஸோ உங்களுக்கு எந்த லெவல் வேணுன்றத பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணி ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கோங்க. அண்ட் லூசரில் இருக்கிறத பார்த்தோன்னே காற்றடிச்சு முடியெல்லாம் பறக்கல அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதை சும்மா ட்ரை பண்ணேன் ஹேர் ட்ரையரை யூஸ் பண்ணியே. பட் ஸ்டார்டிங் வந்து லைட்டாக சொதப்பிருச்சு. அண்ட் பட் ஃபைனலாக வந்து ஓரளவுக்கு ஓகேவாக வந்துச்சு, சும்மா ட்ரை பண்ணேன். டேஸ்டேலே வந்து நான் போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. அண்ட் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா அப்படியே என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவேன். பை பை.